guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா வந்துட்டு டெய்லி ஸ்மோக்கி ஐஸ் எப்படி நம்ம பண்றதுன்னா. ஸோ ஸ்மோக்கி ஐஸ்னு வரும்போது நிறைய பேர் வந்து யோசிப்பாங்க, அதில் நிறைய ஒர்க் இருக்கு, பிளெண்டிங் ஒர்க் நிறைய இருக்கும் நம்ம வந்து, அண்ட் ஆல்சோ வந்து டெய்லி ஸ்மோக்கி ஐஸ் போட முடியுமா, டைம் இருக்குமா அப்படின்லாம் நிறைய பேர் யோசிப்பீங்க. ஸோ அதெல்லாம் கிடையாது. நான் வந்து ரெகுலராக ஸ்மோக்கி ஐஸ் பண்ணுற ஒரு பர்சன், எனக்கு வந்து லைனர்லாம் வைக்க பிடிக்காது. ஸோ நான் ஸ்மோக்கி ஐஸ் வந்து நிறைய டெக்னிக்ஸ் நான் வந்து தெரிஞ்சு வச்சிருக்கேன். நம்ம ட்ரை பண்ண நிறைய டெக்னிக்ஸ் நம்மளுக்கு தெரிய வரும். ஸோ நான் வந்து ஈஸியாக எப்படி ஸ்மோக்கி ஐஸ் பண்ணுறது, அண்ட் ஆல்சோ வந்து நம்ம டெய்லியும் போடுற மாதிரி இல்லை இந்த ஒரு அக்கேஷனுக்கு தான் நம்ம வந்துட்டு ஸ்மோக்கி ஐஸ் போடணும்னு கிடையாது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து எல்லா அக்கேஷனுக்குமே வந்துட்டு ஸ்மோக்கி ஐஸ் தான் போடுவேன். என்னோடய வீடியோஸில் பார்த்தா கூட உங்களுக்கு தெரியும், நான் என்னோடய மோஸ்ட் என்னோடய வீடியோஸில் எல்லாமே வந்துட்டு ஸ்மோக்கி ஐஸ் தான் போட்டிருப்பேன். ஸோ நான் இன்றைக்கி க்ரியேட் பண்ணது வந்து இந்த ஸ்மோக்கி ஐஸ் தான். இது வந்து ரொம்ப சிம்பிளாக தான் நான் க்ரியேட் பண்ணேன். உங்களுக்கு இது எப்படி நான் பண்ணேன்னு தெரிஞ்சுக்கணும்னா ப்ளீஸ் என்னோட தொடர்ந்து பாருங்கள். அண்ட் இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, இட் மீன்ஸ் அ லாட் டு மீ. அண்ட் இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் கே பை கட்ரீனாவோட ஐஷேடோ ஸ்டிக் யூஸ் பண்ண போகிறேன். இது வந்துட்டு மேட் ஐஷேடோ ஸ்டிக், இதோட ஷேட் வந்துட்டு இன்டல்ஜ். ஸோ இது வந்து ஒரு க்ரையான் ஃபார்மேட்டில் இருக்கும். ஸோ இது வந்து என்னோடய ஐலிட்ஸில் நான் வந்து ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிக்கிறேன். வந்து இந்த மாதிரி ஒரு பிரஷ் வச்சு பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இது வந்து சிக்மாவோட E52 பிரஷ். இன்னும் கூட நம்ம வந்துட்டு இன்டென்சிஃபை பண்ணிக்கலாம் வேணும்னா. நான் இன்னும் கொஞ்சம் டார்க்காக பண்ணிக்கிறேன். ஸோ பிளெண்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து அதே பிராண்டில் பிளாக் ஷேடு, இது வந்துட்டு டிசையர் இந்த ஷேட் நேமு. ஸோ இதை வந்துட்டு இங்கே ரொம்ப லைட்டாக வந்து நான் லைன் பண்ணிக்கிறேன், ரொம்ப லைட்டாக. அண்ட் இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் வச்சு, இது வந்து ப்ரோ ஆர்டேவோட AE25 ப்ரஷ், இதை வச்சு ரொம்ப லைட்டாக பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுவே வந்து ஒரு குட் ஸ்மோக்டு லுக் கொடுக்கும் உங்களுக்கு. நீங்கள் வேணும்னா இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம், இல்லைனா நீங்கள் வந்துட்டு மேலே ஐஷேடோஸ் வச்சு இதை இன்னும் கூட வந்துட்டு இன்டென்சிஃபை பண்ணலாம். ஸோ இது வந்து ரொம்ப ரெகுலராக நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் கொஞ்சம் நேரமும் இருக்கும் இது. அண்ட் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, நைக்காவோட ஜஸ்ட் விங்கிட் ஐஷேடோ பேலட்டில், இது வந்து ஒரு டபுள் சாக்லேட் சிப், இந்த ஐஷேடோ பேலட்லேருந்து இந்த டார்க் ப்ரௌன் ஷேடை வந்துட்டு என்னோடய ஐலிட்ஸில் அப்ளை பண்ண போகிறேன். ஃபுல் ஐலிட்ஸ். ஸோ அப்ளை பண்ணியாச்சு. அண்ட் ஒரு ஃப்ளஃபி ப்ரஷ் வச்சு இந்த ப்ரௌன் ஷேட், இது வந்து லைட் ப்ரௌனு, இந்த ப்ரௌன் ஷேடை நான் வந்துட்டு ரொம்ப லைட்டாக எடுத்து என்னோட க்ரீஸில் அப்ளை பண்ண போகிறேன். இது வந்து ஒரு சாஃப்ட் எட்ஜ் கொடுக்கும். உங்களோட ஸ்மோக்கி ஐஸ் வந்து ஹார்ஷாக தெரியாது. So, you're done.
And இப்போ என்ன பண்ண போறேன்னா இந்த matte black eyeshadow இருக்கு இல்லையா இத வந்து இந்த மாதிரி ஒரு brushல எடுத்து ரொம்ப லைட்டா நம்ம லைன் பண்ணோம்ல அதே மாதிரி லைன் பண்ண போறேன் லைன் பண்ணிட்டே அப்படியே blend பண்ணனும் ரொம்ப சாஃப்ட்டா இப்போ வந்து காஜல் காஜலுக்கு நான் வந்து ஸ்மாஷ் பாக்ஸோட ஆல்வேஸ் ஆன் ஜெல் லைனர் யூஸ் பண்ண போறேன் இதோட ஷேட் வந்துட்டு ஃபிஷ் நெட் ஸோ காஜல் அப்ளை பண்ணியாச்சு நெக்ஸ்ட் வந்து அந்த பேலட்லேயே வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு ப்ரௌன் ஷேட் அப்ளை பண்ணோம்ல அதே ப்ரௌன் ஷேடை நான் வந்துட்டு என்னோட லோவர் லாஷ் லைனில் அப்ளை பண்ண போகிறேன் பிளாக்கும் அப்ளை பண்ணலாம் பிளாக் பட் பிளாக் அப்ளை பண்ணோன்னா ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக தெரியும் ரொம்ப ஓவர் டூவாக தெரியும் ஸோ இது வந்து சிக்மாவோட E45 ப்ரஷ் நெக்ஸ்ட் வந்துட்டு ஐலாஷ் கர்ல் பண்ணிட்டு மஸ்காரா அப்ளை பண்ண போறோம் ஸோ இதுக்கு நான் வந்துட்டு மேக்கோட இன் எக்ஸ்ட்ரீம் டைமென்ஷன் மஸ்காரா யூஸ் பண்ண போறேன் அண்ட் இன்னர் கார்னர்ஸ்க்கு நான் வந்துட்டு நான் ஃபேஸில் என்ன ஹைலைட்டர் அப்ளை பண்ணணும் அதே வந்துட்டு என்னோட இன்னர் கார்னர்ஸில் அப்ளை பண்ண போகிறேன் ஸோ இது வந்து மேக்கோட எக்ஸ்ட்ரீம் எக்ஸ்ட்ரா டைமென்ஷன் ஸ்கின் ஃபினிஷ் இதோட ஷேட் வந்துட்டு விஸ்பர் ஆஃப் கில்ட் இதை வந்து என்னோட இன்னர் கார்னர்ஸில் நான் அப்ளை பண்ண போகிறேன் அண்ட் ப்ரோ போன் லிப் எப்போவுமே ப்ரௌ பவுன் வந்துட்டு நம்ம ஹைலைட் பண்ணானா ஃபேஸ் ரொம்ப அழகாக தெரியும் அண்ட் ஐ மேக்கப்பும் வந்து கம்ப்ளீட் ஆன மாதிரி இருக்கும் ஸோ டிஃப்ரென்ஸ் வந்து தெரியுதா உங்களுக்கு வந்து வெறுமா நீங்கள் க்ரையான்ஸ் யூஸ் பண்ணனாலும் யூஸ் பண்ணலாம் இல்லை உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம வந்து ரொம்ப நேரம் வந்துட்டு ஒரு ஈவெண்ட் போகிறோம் ஒரு ஃபங்க்ஷன் போகிறோம் இன்னும் கொஞ்சம் நேரம் வந்துட்டு நம்மளோட ஐ மேக்கப் வந்து இருக்கணும்னா நீங்கள் வந்துட்டு மேலே வந்துட்டு இந்த ஐஷேடோஸ் யூஸ் பண்ணி வந்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ என்னோட ஐ மேக்கப்பை வந்து நான் முடிச்சுட்டு உங்களை வந்து பார்க்குறேன் ஸோ என்னோட ரெண்டு ஐ மேக்கப்பும் நான் வந்து முடிச்சுட்டேன் ஸோ இதுதான் நான் கிரியேட் பண்ண லுக் அண்ட் தட்ஸ் இட் கைஸ் நான் கிரியேட் பண்ண ஸ்மோக்கி ஐஸ் வந்து இதுதான் இது வந்து ரொம்ப சிம்பிளான ஸ்மோக்கி ஐஸ் தான் நீங்கள் வந்துட்டு வேணும்னா இந்த ரெண்டு ப்ராடக்ட் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் நான் சொன்ன மாதிரி இந்த ரெண்டு யூஸ் பண்ணாலே உங்களுக்கு வந்து ஒரு குட் ஐ மேக்கப் கிடைச்சிரும் அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்துட்டு இன்னும் அது வந்து இன்டென்சிஃபையாக வேணும் அண்ட் ஆல்சோ வந்துட்டு உங்களுக்கு அது ரொம்ப நேரம் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் நான் யூஸ் பண்ண மாதிரி இந்த மாதிரி ஐஷேடோ பேலட்ஸும் யூஸ் பண்ணலாம் நீங்கள் வந்து ஸ்மோக்கி ஐஸ் நீங்கள் ரெகுலராக ஸ்மோக்கி ஐஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த பேலட் வாங்குங்க ரொம்ப நல்ல பேலட் அதாவது ஆல்மோஸ்ட் ஒரு 2 இயர்ஸாக நான் யூஸ் பண்ணிருக்கேன் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு பேலட் இது ஸோ யா நான் இதுதான் கிரியேட் பண்ணியிருக்கேன் அண்ட் ஆல்சோ நீங்கள் ஸ்மோக் யூஸ் பண்ணும்போது லிப்ஸ் வந்து கொஞ்சம் நூட் லிப்ஸாக யூஸ் பண்ணுங்கள் அப்போ தான் ரொம்ப அழகாக இருக்கும் உங்களோட ஐஸ் வந்து ரொம்ப இன்டென்சிவாக தெரியும் இல்லை நீங்கள் வந்துட்டு டீப் ரெட் ஆர் இந்த மாதிரி டீப்பர் ஷேட்ஸ் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட ஃபோக்கஸ் வந்து லிப்ஸில் போயிடும் ஐஸில் போகாது ஸோ
இதை நான் கிரியேட் பண்ணேன். நீங்கள் வேணும்னா இந்த ரெண்டு ஐஷேடோ க்ரையான்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ நைக்கால சேல் போயிட்டு இருக்கு, நீங்கள் இதை செக் பண்ணி பாருங்கள். இதோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். யா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு. அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் நோட்டிஃபிகேஷன் பட்டன் வந்து கிளிக் பண்ணிடுங்க. அப்போ நான் வீடியோ போடும்போதுலாம் நோட்டிஃபிகேஷன் வரும். அண்ட் உங்களை நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பை.